சட்டப்பேரவையில் என் சக அமைச்சர் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் கூறியது போல் அமெரிக்கா பயணம் செல்ல இருக்கிறார் முதலமைச்சர். அதில் இதே பே ஏரியாவில் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த நிறுவனங்கள் தலைவர்கள், புது டெக்னாலஜி உருவாக்கும் இன்னோவேட்டர்ஸ் அவங்களெல்லாம் சந்தித்து அதுலேயும் சில முன்னேற்றம் எதிர்பார்க்கிறோம். அது சில நாட்களில் அதாவது நான் புதுசாக சொல்ல, நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் சொன்னதையே இங்கே சொல்கிறேன். இதில் வந்து இந்த துறையோட நல்லதும் கெட்டதும் என்னென்னா, ஒரு 100 சதுர அடி பில்டிங் ஸ்பேஸும் இன்டர்நெட் கனெக்ஷனும் எலக்ட்ரிசிட்டியும் இருந்தால் வேலை வாய்ப்பை உருவாக்கலாம் டெக்னாலஜியில். ஏன்னா இட் இஸ் அ குளோபல் மார்க்கெட். இப்போ ஜிசிசின்ற குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர், குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் வந்து கோவிட் முடிஞ்சு 2 வருஷத்தில் 40% ஹெட் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சென்னை சுற்றி இருக்கிற இடங்களில். அப்போனா பல 10,000 வேலைகள் உருவாக்கியிருக்காங்க. போன வருஷம் நான் திருப்பி கூறியிருக்கேன், பல இடத்துல கூறியிருக்கேன், சாதாரணமாக 4 மில்லியன் 5 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட், 40-50 லட்சம் சதுரடி புது ஆஃபீஸ் ஸ்பேஸ், அது மெயின்லி ஐடி ஆஃபீஸ் ஸ்பேஸ் ஆண்டுக்கு லீஸ் ஆகும் சென்னையில். சென்ற ஆண்டு 11 மில்லியன், அப்போனா 110 லட்சம் சதுரடி புது ஆஃபீஸ் ஸ்பேஸ் லீஸ் குத்தகைக்கு எடுக்கப்பட்டு அதில் வேலைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அப்போ ஒரு மேசிவ் குரோத்தில் இருக்கும். ஸ்டில் ஐ வுட் சே, நானே ஏற்றுக்கிறேன், இது வந்து ஓவரால் ஸ்கீமில் பார்த்தோம்னா நம்ம வந்து ஆந்திரா அளவுக்கோ, அதாவது குறிப்பாக தெலங்கானா ஹைதராபாத் அளவுக்கோ இல்லை பெங்களூர் அளவுக்கோ நம்ம கம்பீட்டிங்கில் இருக்கோமானா அந்த அளவுக்கு இல்லை. ஒரு காலத்தில் இருந்தோம், late 1990s early 2000s பார்த்தா நம்ம தான் இருக்கிறதுலே டெக்கில் நம்பர் 1 இருந்தோம். அதுக்கப்புறம் சிஸ்டமேட்டிக்காக நான் சொல்லுவேன், சம் ஆஃப் இட் இஸ் அண்டர் ஃபண்டிங்னா நான் சட்டமன்றத்துலையும் கூறியிருக்கேன், நம்ம ஆண்டுக்கு ஒதுக்கிற நிதி 100-120 கோடி, அவங்கெல்லாம் நான் ஆண்டுக்கு ஒதுக்கிற நிதி 800-1000-700 கோடி. அப்போ நம்ம சைஸ் வந்து எக்கானமி பெருசு அவங்களோட, அவங்க இன்னும் சின்ன பட்ஜெட்டு சின்ன ஸ்டேட் வச்சுக்கிட்டு இவ்வளோ ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க, அதோட விளைவு தெரியும். அதே போல் நான் சொல்லுவேன், நம்மளுக்கு வெவ்வேறு தொழில் இருக்குது, நம்ம மேனுஃபேக்சரிங்லேயும் பெரிய இடத்துல இருக்கும், நமக்கு ஆட்டோஸ்லேயும் பெரிய இடத்துல இருக்கும், நம்ம டெக்ஸ்டைல்ஸ்லையும், ஆனால் நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து பல துறை இருக்கிறதுனால இந்த அளவுக்கு ரொம்ப வாழ்வா சாவான்னு நம்ம இதை பார்க்கல. அதை நான் குறைய சொல்ல, உண்மையாக சொல்கிறேன். அதை திருத்தும் வகையில் இந்த துறைக்கு நான் வந்த பிறகு படிப்படியாக நடவடிக்கை எடுத்துகிட்ருக்கோம். இன்னும் ஏற்கனவே போன ஆண்டு இது வரைக்கும் காணாத வளர்ச்சி பார்த்துருக்கோம், இன்னும் சிறப்பாக இதை செயல்படுத்த முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.